ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம இஸ்ராஸ் கிச்சனில் கிழங்கா மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கிழங்கா மீனில் ஒமேகா 3 ஆசிட்ஸ் இருக்குது. லோ ஃபேட் சேச்சுரேட்டட் ஃபுட்டு. இது சாப்பிட்றதுனால முகம் நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுப்போம்னா, நான் ஒரு ஸ்பூன் அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு அரை சிட்டிகை கேசரி பவுடர் எடுத்திருக்கேன் அந்த கலருக்காக. அதுக்கப்புறமா நம்ம சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம அரை எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எலுமிச்சப்பழம் டேஸ்ட்டு பிடிக்கலன்னா எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறமா நல்ல ஃப்ரையாக கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நான் எனக்கு அரை கிலோ மீனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் மீனுக்கு தகுந்த மாதிரி சால்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மணத்துக்காக கருவேப்பிலை இலை எடுத்துக்குவோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயிலில் வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் குள்ளார போகிறப்போ இங்கே ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுப்போம். வாங்க. இது இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சோடனே நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக அதில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணி ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறவங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ணாலே எனக்கு போதும்னு சொன்னவங்களுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இருமா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுவோம். என்னோடய ஃபிஷ் ஃப்ரை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.